Assalamu alaikum friends, I am Sahana from Easier Recipes and Crafts. இன்னைக்கு நாம ரொம்பவே புதுசான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சன்ஃப்ளவர் பிரெட். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம நார்மலா வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம இது செஞ்சு முடிச்சிரலாம். நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாம இனிஷியலா ஹாட் வாட்டர்ல ஈஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் கொஞ்சமோ சுகர் கொஞ்சமோ ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு ஹாஃப் அவர் விட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதுல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன அந்த வாட்டரை ஆட் பண்ணி நீங்க மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ அவ்வளோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக நீங்கள் அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்பயே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வெட் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அந்த மாவு 1 hour நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டபுள் த அமௌண்ட்டாக கிடைக்கும் மாவு. ஸோ அதை நான் இப்போ 4 hours பிரித்து எடுத்திருக்கேன். 4 hours நீங்கள் ரொம்ப தின்னு இல்லாமல் ஓரளவு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப தின்னாக இருந்தது நீங்கள் தேய்க்கிறது அப்படின்னா உள்ள ஃபில்லிங்ஸ் வைக்கும்போது அந்த ஃப்ளவர் ஷேப் எல்லாம் நமக்கு கரெக்டாக வராது. அதனால தான் கொஞ்சம் திக்காக எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ 4 hours எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபில்லிங்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் பொட்டேட்டோ ஃபில்லிங் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 4 potatoes நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், சில்லி ஃப்ளேக்ஸ், த்ரீ கார்லிக்ஸை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட விஷ் தான், நம்ம என்னென்ன நம்மளுக்கு டேஸ்ட் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணி நீங்கள் ஃபில்லிங்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் தான் நான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஓவனில் வைக்க போகிறது இல்லை, நார்மலாக கேக் எப்படி பேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் வச்சு பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்ச அந்த மாவு ஃபஸ்ட்டு ஷீட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம செகண்ட் ஷீட்டை வச்சிடறோம். அதுக்கு மேலே தான் நம்ம எடுத்து வச்சு அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் அப்ளை பண்ணுறோம். ஸோ நல்லா அதை தேய்ச்சி விட்டுக்கணும். நீங்கள் இதை நான்வெஜ்ஜில் கூட செய்யலாம், சிக்கன் வச்சு கூட செய்யலாம். அதுக்கடுத்து தேர்ட் ஷீட் நம்ம வச்சுக்கிறோம். தேர்ட் ஷீட் வச்சதுக்கப்புறமும் பட்டர் ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபைனலாக 4th sheet நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதோட நம்ம இதுக்கு மேலே எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது, ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். சென்டராக நாம் ஒரு கிளாஸ் இந்த ரவுண்ட் ஷேப்காக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 sides ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
ஃபோர் சைட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்டர்ல ஒவ்வொரு மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டுக்கு சென்டர்லையும் போட்டு அது டூவா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே கிளியரன்ஸ் நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டோம், அந்த கிளாஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பட்டரையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சன்ஃப்ளவர் செய்ய போகிறோம், அதனால அந்த எல்லோ கலருக்காக நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக அதை மேலே அப்ளை பண்ணிடுறோம். நாம் இப்போ அந்த எட்ஜஸ் அந்த கார்னர்ஸை வந்து அந்த சன்ஃப்ளவர் மாதிரி நாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறோம், அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. சென்டரில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி எல்லாம் வந்து நம்ம தூவி விட்டுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த சன்ஃப்ளவர் லுக் கிடைக்கணும். அதுக்காக அந்த எல்லாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்புமே முடிச்சிட்டோம். இனிமேல் பேக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் வெசலை. அதில் வந்து இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 40 to 50 minutes வச்சு எடுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கனாலே போதும், சூப்பராக உங்களுக்கு சன்ஃப்ளவர் பிரெட் ரெடி ஆகிடும். பாருங்கள், உண்மையாகவே சன்ஃப்ளவர் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணி 50 minutes, நான் இந்த டிஷ் இன்றைக்கி 50 minutesில் எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 minutes 30 minutesில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சன்ஃப்ளவர் பிரெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நம்ம வச்ச 4 layers எவ்வளோ அழகா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த ஃபில்லிங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதுல நீங்க நான்வெஜ் வேணும்னா நான்வெஜும் ஆட் பண்ணிக்கலாம், வெஜ்ல வேற ஏதாவது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க விஷ் தான். உங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.